முதல்ல எங்க பேபிக்கு நான் இவ்வளோ தூரத்தில் வந்து எங்கள் பேபிக்கு சர்ஜரி நல்லபடியாக பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்கள் பேபி திருச்சி ஜிஹெச்ல அவ்வளோ சிக்காக இருந்ததுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் வந்து எங்கள் பேபியை இந்த அளவுக்கு ரெக்கவர் பண்ணி சர்ஜரி பண்ணி இந்த அளவுக்கு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து எங்கள் பேபியை செக் பண்ணாங்க. ஸோ திருச்சி ஜிஹெச்ல எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, வெண்டிலேட்டர் இருந்து லைட்டாக ரிமூவ் பண்ணாலே உங்கள் பேபியை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு 2.5 hours வெண்டிலேட்டரோட எங்கள் பேபியை நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தது அந்த கடவுள் தான். கடவுளுக்கு அப்புறம் அந்த டிரைவர் அண்ணா, டிரைவருக்கு அப்புறம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த போலீஸ் சாருங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வந்துட்டு இங்கே வந்து எங்கள் சாருங்களாம் வந்து சொன்னாங்க, கண்டிப்பாக வந்துட்டு பேபியை காப்பாற்றிடலாம், கவலைப்படாதீங்க, சர்ஜரி நல்லபடியாக முடியணும், அதுக்கப்புறம் தான் இன்னும் உங்களுக்கு நாங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும்னு சொன்னாங்க. டாக்டர் விஜய் சார் ரொம்ப நன்றிங்க சார், சர்ஜரி இவரு தான் வந்துட்டு முக்கியமாக பண்ணாங்க. சார் தேவபிரசாத் சார் ரொம்ப நன்றிங்க சார், இப்போதைக்கு எங்கள் பேபியை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. டாக்டர் சித்தார்த் சார் ரொம்ப நன்றிங்க சார். ஸோ வந்துட்டு இப்போ சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கு, இன்னொரு 1 days நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் எங்கள் பேபியோட. ஓ பேபி இப்போ நல்லா இருக்கு, ஃபீடிங் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க, எங்கள் பேபியை இந்த அளவுக்கு காப்பாற்றி என் கையில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். வந்து இந்த இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஒரு நல்ல முறையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க நம்ம டாக்டர்ஸ். நம்ம டாக்டர்ஸ் டீமுக்கு ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தென் நர்சஸ், இந்த எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தவங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேனேஜ்மெண்ட் சார்பாக, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக டாக்டர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஒரு 7 குழந்தையே காப்பாற்றியிருக்காங்க, அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்து. எவ்வளோ வாழ்த்து சொன்னாலும் அது தகாது. மற்றும் இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர்ஸ் எடுத்த எஃபர்ட், அங்கே திருச்சியிலிருந்து மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு எஸ்கார்ட்ஸு, நர்சஸ்ஸு, எல்லா சப்போர்ட் ஸ்டாஃபுக்கும் என்னுடைய மேனேஜ்மெண்ட் சார்பாக, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள். 2.5 hours ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதுக்கு ஹெல்ப் பண்ண திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் பீப்புளுக்கு முதற்கனின் நன்றிகள் தெரிவித்துட்டுருக்கேன். அது அவங்க மட்டும் போலீஸ் மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் பீப்புளும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இது நல்லா கவர் பண்ணி நல்ல அவேர்னஸ் மக்களிடையே, பொதுமக்களிடையே நல்ல ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பெரும் உதவியாக இருந்தது. உங்களோட வெரி குட் கவரேஜிங்க ஆஃப் தட் இன்சிடென்ட். குழந்தை வந்து இந்த மாதிரி குழந்தைகள்லாம் நம்ம அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் திரு சுந்தர் சேர் அவர்கள் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கார். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு என்கரேஜிங் மேனேஜ்மெண்ட் அமைவதே அபூர்வம். அது சார் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு, அவருக்கு நான் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன்.